யோசிச்சு பாருங்க, காவிரியில் தண்ணி வரல. இப்போ வித் கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி இருக்கு, கற்பனை பண்ணுங்க என்ன கொதி குதிச்சிருப்பீங்க. நீங்கள் பிஜேபி ஆட்சி இருந்தால் ஸ்டாலின் என்ன பேசுவார், திருமாவளவன் என்ன பேசுவார், மேகதாதுல அணை கட்டுவோம்னு தேர்தல் அறிக்கை வெளியிட்டான்ல காங்கிரஸ் கர்நாடகாவில், பிஜேபி அறிக்கையில் இருக்கா? இப்போ தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு மேகதாது கட்டுவோம்னு, அங்கே பிரச்சாரத்துக்கு போகிறீங்க நீங்கள் தேர்தல் அறிக்கைக்கு, அந்த சிஎம் பதவியேற்புக்கு போகிறீங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வேங்கவே இல்லை, இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல, வேங்கவே இல்லை. அந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் ஆச்சு, எஃப்ஐஆர் கூட போடல, யார் குற்றவாளி இன்னும் தெரியல. இன்னும் திமுக இல்லாமல் அண்ணா திமுக ஆட்சி இருக்கட்டும், இந்த வேங்க வயல் ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு திரும்ப வரும் எப்படி உத்தரதாண்டம் ஆடிப்பாரு. இப்போது அண்மையில் எண்மண் என் மக்கள் பாதயாத்திரை நடந்து கொண்டிருக்கும் போதே கூட்டணி முறிவு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை, அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. திமுக இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? ஐ டோன்ட் கேர். எதற்கு வருத்த பண்ணோம் அல்லது எதுக்கு சந்தோஷப்பண்ணோம்? நான் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டதும் கிடையாது, ஒருத்தர் போனாங்கன்னு வருத்தப்பட்டதும் கிடையாது. இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும், எத்தனை துரோகி எதிரி ஆனாலும், நான் தாங்குவேன்டா. நீ நல்லா இரு. 2019 எடுத்துங்க, இதே சிவி சண்முகம் மாதிரி உள்ளவங்க, கடம்பூர் ராஜு மாதிரி உள்ளவங்க, வேறு சில மூத்த கேபி முனுசாமி மாதிரி உள்ளவங்க பிஜேபி கூட்டணி வேண்டான்னு தான் சொன்னாங்க. அப்போ அதில் ஒரு இடத்துல உச்சத்தில் போய் ஒன்றும் இங்கே அதிமுக ஆட்சி இருக்கணும், இல்லைன்னா திமுக இருக்கணும், தேசிய கட்சிகளுக்கு இங்கே இடமெல்லாம் பண்ணணும். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பிஜேபி என்ன சொன்னாலும் அதை ஏடிஎம்கே சொன்னால் அது பிஜேபி 2 ஆகிடும். ஏடிஎம்கே என்ன சொன்னாலும் அதை பிஜேபி நாங்களும் அதையே பேசணும்னா நாங்கள் ஏடிஎம்கே 2 ஆகிடுவோம். இப்போ இரண்டு கட்சிகள்னால இரண்டு கருத்துக்கள் தானே அர்த்தம். வாக்குச்சிதறல் ஏற்படாமல் ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கான வியூகம் தாங்க கூட்டணி. பொது எதிரி திமுக. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏண்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அதை வீழ்த்துவதற்கான வியூகம் தான் கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் போது வந்து நாங்க வந்து நிறைய தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சிருப்பதால நிறைய விஷயங்களை வந்து பொறுத்து கொள்ள வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி தர்ம சங்கடங்கள் வந்து கூட்டணியில இருக்கும் போது எல்லா கட்சிகளுக்குமே ஏற்படும். இப்போ காங்கிரஸுக்கு அந்த மாதிரி தர்ம சங்கடம் இருக்குல்ல, 70 விடுதலை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில், எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இல்லை. இது நாடாடா? பிள்ளைங்க குத்துறானா? இல்லை, இப்போ நான் குத்துறேன். இப்போ காவிரி பிரச்சனை இருக்குது, அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கர்நாடகாவில். இப்போ திமுக அமைதி காக்க வேண்டியது, ஏன்னா கூட்டணியில் அந்த நாய் குடிக்கிற அல்ப காசுக்காக பாரு, நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. என்ன பழப்படா இது? இப்ப விடுதலை சிறுத்தைகள் வேங்கவே இல்லை, இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. இவ்வளவு நடக்குது, போலீஸ் என்ன பண்ணுது? வேங்கை வயல்ல அந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் ஆச்சு, எஃப்ஐஆர் கூட போடல, யாரு குற்றவாளி இன்னும் தெரியல. இது திருமாவளவனுக்கு ஏற்புடைய ஏதாவது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேதான், ஜாலியா தான் இருக்கு. வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? திமுக இல்லாம அதிமுக ஆட்சி இருக்கட்டும்,
இந்த வேங்க வயல் ஒரு இன்சிடண்ட வச்சு திரும்ப திரும்ப வரும் எப்படி ருத்ரதாண்டம் ஆடிருப்பாரு. கைய கட்டி நாம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்ப தோள தட்டி வெட்டி வரிஞ்சி கட்டி மீச முறுக்கி விட்டு நடப்பது இந்த காலம். என்னெல்லாம் வம்பு பண்ணிருப்பாருமா அரசாங்கத்தை, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தா ஆளுகிற அரசாங்கம் உங்களுக்கு நட்பு கட்சிங்கிறதுனால இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா, பேசுறாங்க பேச்சு அவர்களை அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறதுனால அமைதி காக்குறீங்க. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். அப்ப இந்த மாதிரி தர்ம சங்கடமான தருணங்கள் ஒரு கூட்டணி என்று வரும்போது எல்லா கட்சிக்கும் வரத்தான் செய்யும். பிஜே எங்களுக்கும் தர்ம சங்கடம் இருக்க அண்ணாமலை அவர்கள் மாநில தலைமை என்பது வெங்காயம் மாதிரி எனக்கு, என்னை விட்டா இப்பவே நான் வந்து விவசாயம் பண்ண போயிடுவேன்றாரு. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு சார் மாநில தலைவர் பதவியில. சும்மா இப்ப அண்ணாதுரை சொல்லலையா, எங்களுக்கு கொள்கைதான் இடுப்புல உள்ள வேஷ்டி மாதிரி, பதவியெல்லாம் நாங்க போட்டுக்கிற துண்டு மாதிரி, அப்படியே துண்டை உதறிட்டு போயிடும் அண்ணாதுரை சொன்னார்ல. அதுக்கும் அண்ணாமலை சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு சார்? அதே போல வந்து ஒரே ஒரு தேர்தல் இருந்தா போதும், பாஜக வந்து 25% வாக்குகளை நிரூபிச்சுட்டா போதும், இந்த கூட்டணிக்கான இந்த தேவைகளே வராது. உன் தைரியம் ரொம்ப அசாத்தியமானதுதான், ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறியோன்னு தோணுது. ஆசை இல்லைன்னாச்சு, அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. உண்மையில வந்து பீகாரினுடைய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பட்டியல் வந்து வெளியே இருக்குது. பாஜகவினுடைய அரசியல் தான் கலக்கம் அடைஞ்சிருக்கு, இந்தியா கூட்டணியினுடைய அரசியல் வந்து கரெக்டா இப்பதான் தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க நாங்க நடத்தும்னு சொல்றாரு. பீகார்ல நடந்து முடிஞ்சிருச்சுல, அது மாநில அரசு தானே பண்ணிருக்கேன். இங்க தமிழ்நாடு திமுக அரசு பண்ண வேண்டியன வாய்ப்பு இல்ல ராஜா. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு ஏன் உச்ச நீதிமன்றத்தினால நிராகரிக்கப்பட்டது சொல்லுங்க. எடப்பாடி தானே கொடுத்தாரு, சரியான தரவு இல்ல. நீதிமன்றம் என்ன கேட்டான், 10.5 நீங்க எப்படி அரைவு பண்ணீங்கன்னு கேட்டான். அப்ப உண்மையிலேயே வன்னியர்கள் 15% இருந்தா, இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ஒதுக்கீடு கேட்கிற சமுதாயங்களுக்கு கொடுப்பது சுலபமா இருக்கும்ல. அப்படி இருக்கிறோட தெரியாம இருந்துட்டு போனப்போ அப்ப இன்னும் சுலபமா போச்சுல, பண்ணுங்க. ஏன் பண்ற திமுக சாதிவாரி கணக்குல திமுக நிலைப்பாடு என்ன? அது தேவைதான் என்றால் திமுக இன்னும் செய்யாத காரணம் என்ன? மணியா, சாதியாவ மதமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியே குதிரை ஏறிட்டு இருக்க வேண்டியது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து மோடி அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, சாதி வைத்து இங்க அரசியல் செஞ்சு வாக்கு பெறலான்னு பாக்குறாங்க. என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. மத்திய அரசு தடுத்திருந்தா பீகார் அரசு பண்ண முடியுமா, கர்நாடகா பண்ண முடியுமா, இதெல்லாம் எப்படி பண்ணாங்க? நீங்க ஏன் பண்ணலன்ற காரணம் கேளுங்க. திமுக யாராவது வருவார்ல உங்க ஸ்டுடியோக்கு, நீங்க ஏன் பண்ணலன்னு கேளுங்க. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். இப்ப தேர்தல் கமிஷன் விதி வந்து 21 இருந்தா போட்டிடலாம் இருக்கா? ஆமா சார். இல்லையா? ஆமா. அவர் எழுத படிக்க தெரிஞ்சவராக இருக்கணும்னு இருக்கா தேர்தல் கமிஷன் விதி? இல்லை இல்லை இல்லை. அதை வந்து திருத்தணும், இனிமேல் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் உதயநிதி மாதிரி யாரும் வர முடியாது. இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. யோசிச்சு பாருங்க, காவிரியில தண்ணி வரல, இப்ப கர்நாடகால பிஜேபி ஆட்சி இருக்கு, கற்பனை பண்ணுங்க என்ன கொதி குதிச்சிருப்பீங்க. நீங்க பிஜேபி ஆட்சி இருந்தா ஸ்டாலின் என்ன பேசுவாரு, திருமாவளவன் என்ன பேசுவாரு? கர்நாடகா தருவதற்கு ஏற்பாடு செய்யணும், எங்களுக்கு உதவி பண்ணணும். ஸ்டாலின் மத்திய அரசு கேட்க சொல்லுங்க. அமைச்சர் துரைமுருகனே சொல்றாரு சார், மத்திய அரசு பேசட்டு சார். ஸ்டாலின் பேசினா நீங்க முதலமைச்சர், அவரும் மாநிலத்துடைய அமைச்சர். மணிப்பூர்ல மட்டும் மோடி பேசணுங்கிறீங்க, பாராளுமன்றத்துல மோடி பேசினாதான் ஒத்துக்குவோம்ங்கிறீங்க. சோ அதுக்கு இது வந்து ஸ்டாலின் பேச மாட்டாரா சார்? தமிழ்நாட்டுல ஒரு டெல்டா எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. மேகதாதுல அணை கட்டுவோம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டான்ல காங்கிரஸ் கர்நாடகால, பிஜேபி அறிக்கையில் இருக்கா? நாங்க தஞ்சாவூர்ல அண்ணாமலை தலைமையில பெரிய உண்ணாவிரதம் நடத்துறோம் தெரியுமா, அரஸ்டானோம் கேஸ். நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கு மேகதாது கட்டுவோம்னு, அங்க பிரச்சாரத்துக்கு போறீங்க நீங்க தேர்தல் அறிக்கைக்கு? வாக்களிக்க வேண்டும். இதுக்கு நாலு பேர்த்த மூத்தத்தை வாங்கி மனசு முடிக்க வேண்டியதானே?
இந்த துப்பாக்கி குத்தல எங்கிட்ட வேணும், நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்ற? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு. குத்தி தொலைங்கன. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.